வணக்கம் கேமர்ஸ். கான்சோல்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ப்ளூரே பற்றி நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ப்ளூரே டிஸ்க் தான் வந்து அந்த கேம் ஷிப் பண்ணி வரும். தென் இதே ப்ளூரே டிஸ்க்கு வந்து மூவிஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4K மூவிஸ்லாம் வந்து ப்ளூரே வெளியே வரும். இது வந்து அஃபிஷியலாக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா ப்ளூரே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பழைய சீரீஸ்க்கு என்னாச்சு, எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் கான்சோல்ஸ்லாம் இப்போ ஃபுல்லாக டிஜிட்டலாக போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசலாம். நம்மளுமே சீரீஸ் பார்த்துருப்போம். சீரீஸ் வந்து ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தது. ஏன்னா ஃப்ளாப்பி டிஸ்கோட அப்புறம் வந்து VHS அது போல் பல விஷயத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரியராக இருந்தது. ப்ரைமரியாக மியூசிக்காக எடுத்துட்டு வந்தாங்க ரொம்ப முன்னாடி. அப்புறம் வந்து மூவிஸ் கிட்டலாம் வந்துச்சு. இந்த டிவிடி டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து டிக் பண்ணிச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்தது, அப்புறம் வந்து அதிக சைஸ் கொடுத்தது, தென் சின்னதாக இருந்தது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக அவர் ரைட் பண்ண முடிஞ்சது. பட் வருஷங்கள் போக போக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, எல்லா விஷயமும் பெருசாகுது. ஸோ வீடியோ கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கேமோட சைஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேமோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸாக வந்து ஆக்சுவலாக 50 GB இருக்கும், 50 GB சொல்கிறேன். இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து வீடியோ கேம்ஸாக ப்ரைமரியாக தருவாயில்ல, இது வந்து மூவிஸ்க்காக தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல் HD மூவிஸ் வந்து காமன் ஆகிறதுக்கு முன்னாடி, இது வந்து சீரீஸில் 10 ஆக்சுவலாக ஒரு சீரியோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 4-5 GB தான் இருக்கும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பட் டிப்பிக்கலாக ராவாக அன்டச்சாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 GB கூட இருக்கும் ஃபுல் HD மூவி சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அதிக பிட் ரேட்டில் இருக்கும். தென் ஆடியோ கூட கன்சிடர் பண்ணி ஆகணும். சீரீஸில் வந்து அந்தளவுக்கு இன்க்ளூட் பண்ண முடியல, ஆனால் ப்ளூரேயில் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து கிட்டத்தட்ட 20 GB மேலே இருந்தது. நான் சொல்கிறது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ப்ளூரேஸு, அதிலே பார்த்துக்கோங்க அவ்வளோ இருந்தது. இது மூலமாக சூப்பீரியர் குவாலிட்டியான வீடியோ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஆடியோ பற்றி பேசும்போது பல சேனல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் அது போல் டெக்னாலஜி கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ப்ளூரே வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. ப்ளூரே வந்த டைமில் வந்து லக்கியாக PlayStation 3 ரிலீஸ் ஆச்சு. ஸோ PS3 வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளூரே பிளேயர் கூட ஆக்சுவலாக சோனியும் மைக்ரோசாஃப்டும் வந்து உடனே டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கேம்ஸ் வந்து அவ்வளோ பெருசாச்சு, அது முன்னாடியே கணிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். சார் எப்படி ஒரு CD இல்லைனா ப்ளூரே வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி பார்க்கலாம். ப்ளூரே ஸ்டார்டிங்கில் அது மட்டும் தனியாக வரல, இன்னொன்று வந்துச்சு HD DVD. இது வந்து DVDயோட சக்ஸஸர் மாதிரி சொல்லலாம். ஆனால் போக போக இதை கைவிட்டுட்டாங்க, அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆகலை, பேர் வந்து ஃபேமஸ் ஆகலை. ஒரு ப்ளூரே டிஸ்கில் இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்க போது, ஸோ இந்த பேட்டர்ன் தெரியுதுல, இந்த பேட்டர்ன் மேலே வந்து ஒரு லேசர் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த லேசர் வந்து இது மேடலில் பட்டுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சென்சரில் பட்டுச்சுன்னா அது வந்து 1, அது படலைன்னா 0. கிட்டத்தட்ட பிரெய்லி மாதிரி தான் சொல்லலாம். இதையும் பழைய சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்புறம் வந்து ரெட் லைட் யூஸ் பண்ணாங்க, ரெட்டோட வேவ் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இதனால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ நீங்கள் ப்ளூரே டிஸ்க்கு வந்து அதே சைஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் சீடியோட அதிக கெப்பாசிட்டி தருதுன்னா இதான் காரணம், ப்ளூ லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ப்ளூ லைட்டோட வேவ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்மியாக இருக்கனால இந்த கேப் வந்து சின்னது பண்ணலாமா? ஸோ ப்ளூரே டிஸ்கில் வந்து இது ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. இதான் காரணம், நீங்கள் சீடியை வந்து போட்டு தேய்ச்சிங்கன்னா வந்து டேட்டா லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சீடி, ப்ளூரே, டிவிடி எல்லாம் வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க, பாலிகார்பனேட் தான், பிளாஸ்டிக் இது. ஒரு ப்ளூரே டிஸ்கில் வந்து ரெண்டு டைப் இருக்க போது, மூவிஸ் அப்புறம் கேம் கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு இதாக யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து திரும்பி ரைட் பண்ண முடியாது, ஒரு தான் ரைட் பண்ணிட்டா அவ்வளோதான், இது ரெக்கார்டபிள் சொல்லுவாங்க. அதை ஒரு பெரிய கம்பெனி அவங்க மூவியோ இல்லை வீடியோ கேமோ வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா அது வந்து இந்த சீடியை ரைட் பண்ணுறவங்கிட்ட கொடுப்பாங்க, மோஸ்ட்டாக அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மேலே செஞ்சு அதை வந்து மோல்டாக வச்சு மற்றதெல்லாம் மேக் பண்ணுவாங்க. முன்னாடி சிங்கிள் லேயராக இருந்தது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. ஆனால் போக போக மல்டி லேயர் எடுத்து வந்தாங்க, இது மூலமாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. டபுள் லேயரில் வந்து 50 GB போட முடிஞ்சுது, ட்ரிபிள் லேயரில் 100 GB போட முடிஞ்சுது. தென் போக போக லேசர் குவாலிட்டி அப்புறம் வந்து ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது மூலமாக கேம்ஸ் அப்புறம் 4K மூவிஸ் வந்து ஈஸி வந்து ப்ளூரே மூலமாக பார்க்க முடியுது. ஒரு 4K மூவி வந்து வாட்ச் பண்ணனா வந்து ஈஸி கிடையாது, ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சீரியலே கேம் ஆட முடியும் நல்லாவே தெரிஞ்சுக்க உங்களுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நார்மல் ஸ்டோரேஜ் அளவுக்கோ இல்லை வந்து SSD அளவுக்கோ வந்து கம்பேரே பண்ண முடியாது. இந்த CD இது போல் DVDஸ்லாம் வந்து ஆப்டிக்கல் மீடியா சொல்லலாம், இது வருஷங்கள் போக போக அப்சல்யூட் ஆகுது. முக்கியமாக பல சீரீஸ்லாம் இப்போ சீரீஸ் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டீங்க, எல்லாம் வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கிளவுட் அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக. பட் ப்ளூரே வந்து பெரிய பெரிய பப்ளிஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா தெரிஞ்சுக்க உங்களுக்கு. மூவிஸ் வந்து ஒரிஜினல் ரிலீஸ் பண்ண இது போல் ஒரிஜினல் ப்ளூரேலாம் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்க போதுன்னா, அதில் வந்து டிலிட்டட் சீன்ஸு அப்புறம் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்க போது, ஸோ என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் அந்த ப்ரைஸ்லேயே வரப்போகுது ஆக்சுவலாக. பட் இது 10 வருஷமாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் 5 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக ப்ளூரே மூவிஸ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு. ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட் ஸ்பீட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக அதிகமாகிடுச்சு. ஸோ 4G இன்வால்மெண்ட் பார்த்தோம் நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு பார்த்துக்கோங்க. 2 வருஷம் தான் நிறைய பேர் அவங்க லைவ்லிஹுட்ல வந்து டிஜிட்டல் விஷயமும் வந்துடுச்சு. PC இந்த மாதிரி சீரீஸ் பார்க்க மாட்டேங்க ஆக்சுவலாக, பப்ளிஷே பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து PC கேமர்ஸ் எப்போயோ டிஸ்க் ரீடர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அந்த மணி வாரத்தில் போட்டுக்கிறாங்க,
யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய விஷயத்தை பார்க்கவே மாட்டோம், ஆக்சுவலாக சீரிஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். சில லேப்டாப்ஸ்ல வச்சிருக்காங்க, சில லேப்டாப்ஸ்ல வந்து விட்டுறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பிடிக்குது, யோசிச்சு பாருங்க. பட் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா தனி எக்ஸ்டென்ஷன் மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் கான்சோல்ஸ் பற்றி பேசும்போது, கான்சோல்ஸ் வந்து உங்களால் கிளவுட்லேயே ஏற்ற முடியும் கேமை, அப்புறம் வந்து சீரிஸ் போலேயும் வாங்க முடியும். பட் பிளே ஸ்டேஷனும் சரி, எக்ஸ்பாக்ஸும் சரி, நிறைய பேர் வந்து சீரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கேம் வாங்கின மாதிரி தெரியும் ஆக்சுவலாக அவங்களுக்கு, அந்த கேமை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து ஷேர் பண்ணல ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா பிளே ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ சீடி வந்து யாருக்கிட்ட வேணால் ஷேர் பண்ணலாம், அந்த சீடி வச்சுருக்கவங்க வந்து கேம் விளாடலாம். ஸோ பிசியில் அப்படி கிடையாது ஆக்சுவலாக, அக்கௌண்ட்டு கொடுத்தா தான் பண்ண முடியும். பட் இன்னும் கூட ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை. பட் சோனியும் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து கம்மி பண்ண பார்க்குறாங்க. ஸோ தான் வந்து கிளவுட் கான்சோல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரீடரே கிடையாது, அதே மாதிரி பிளே ஸ்டேஷன் ஃபைவோட டிஜிட்டல் எடிஷன்லேயும் கிடையாது. இது வாங்குறனால கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் உங்களால், யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. லக்கியாக நீங்கள் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா 500 காஸ்ட் வந்து அவ்வளோ கிடையாது ஆக்சுவலாக. 1,000 ருபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் பிளானு, அப்புறம் வந்து 100 MBPS கூட தராங்க. ஏன் 400 ருபீஸ் பிளான் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு கேம் ரிலீஸ் ஆகும்போது சீடியோட விலையை ஆக்சுவலாக ஒன்றா தான் இருக்க போகுது. இன்டர்நெட் மூலமாக வாங்கி விளையாட போகிறீங்கன்னா அது கூட ஒரே ரேட்டில் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ப்ளூரே டிஸ்க் வந்து இப்போதைக்கு போகாது. ஏன்னா PS4 சரி, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்லும் சரி, ரெண்டுத்துலேயே வந்து நார்மல் விஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் நிறைய பிளே ஸ்டேஷன் கான்சோல் கேமர்ஸ் வந்து சிடி ஒன் பண்ண பிடிக்கும் ஆக்சுவலாக அவங்களுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் கேமை வந்து ஒரு நெட்ஒர்க்கில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு செலவாகும், ஆனால் இந்தளவுக்கு கிடையாது ஒரு ப்ளூரே வந்து மேக் பண்ணி ஷிப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி விற்கிறதுக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக சீரி செல் பண்ணுது. இன்னொரு ஃபேக்ட் கூட சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் ஃபாரினில் வந்து கேம் சீரி வாங்க போகிறீங்கன்னா, அது கேம் சீரி கிடையாது ஆக்சுவலாக, பிசி கேம் சொல்கிறேன். அது வந்து ஸ்ட்ரீம்லாம் எப்பி கேம்ஸ் கோடாக கூட இருக்கும் ஆக்சுவலாக, அந்த மாதிரி விற்கிறாங்க. இது ஒரு பிரில்லியன்ட் மூவி ஆக்சுவலாக, கான்சர்ட்ஸ் கூட பண்ணுறாங்க அதை. ஏன்னா ஸ்டீல் புக் கலெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கவர் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டர் கூட கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ நல்ல விஷயம் இது. அதே மாதிரி ப்ளூரே டிஸ்க் இல்லாமல் உங்களால் வந்து கோடு மூலமாக கேம் வந்து ஏற்ற முடியும் இன்டர்நெட் மூலமாக. பட் மூவிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் பல விஷயம் டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா ஓடிடி வந்துச்சு ஆக்சுவலாக, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹுலு, இது போல் பல விஷயம்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம மூவிஸ் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுத்தீங்கன்னா பல மூவிஸ் பார்க்கலாம், அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுற படம் வந்து ஆக்சுவலாக ப்ளூரேல கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைனில் வரும்போது கம்ப்ரஸ் பண்ணி தான் விட்டாகணும் வீடியோஸை, அதாவது ஒரிஜினல் குவாலிட்டி இல்லாமல் லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ரஷன் மாதிரி தனி வீடியோ போட்டுக்கான போய் பாருங்கள். ஸோ சைஸ் கம்மி பண்ணி வாஷ் பண்ணுவாங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு HD மூவியோட சைஸ் வந்து அமேசான் பிரைம் படி பார்த்தீங்கன்னா அதோட ஹையஸ்ட் குவாலிட்டியில் வந்து 6 GB செலவாகும். அதே மாதிரி 4K சொல்லலாம். இது இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். வச்ச கண்டென்ட் சஜஷன் தான் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கண்டென்ட் நிறைய சேனல்ல போற செக் அவுட் பண்ணி பாருங்க. பை.